ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து ஆக்சுவலி நான் லாஸ்ட் மண்டேவே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஆனால் முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கும் இந்த வீடியோ. கொக்கோட டாக் ஷோ அந்த ஃபங்க்ஷனு அதெல்லாம் இருந்தனால இது வந்து சீக்கிரம் போட முடியல. கொக்கோட டாக் ஷோ நடந்திருந்தது ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில், செம்ம சூப்பராக நடந்தது. நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருந்தீங்க அம்மா, உன்னையும் நிறைய பேர் கேட்டாங்க, சொன்னீங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அம்மா வரலையே அப்படின்னு கேட்டாங்க, அம்மா கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க அதை வர முடியல. நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே அம்மாவுக்கு நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு சீ ஃபுட் ஸ்பெஷல் வீடியோ. ஆக்சுவலி சண்டே போயிருக்கணும் நாங்கள் மார்க்கெட்டுக்கு போய் வாங்குறதுக்கு, சண்டே மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் இருக்குமா இல்லையான்னு தெரியல, நாங்கள் போய் தான் பார்க்கணும். ஸோ எங்கள் ஏரியா பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து சூப்பராக டிஷ் நீ காட்டலான் இருக்கேன். அங்கே போய்ட்டு மீட் பண்ணுவோம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஆதம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்கே வந்து அம்மா மீன் கடை இருக்குது, அங்கே தான் மீன் வந்து இறா வாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையில சரியான கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் உள்ளே நுழைய முடியாது, இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி இப்போ செம காலியாக இருக்குது, இப்போ இறா இருக்குது, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, வாங்கிட்டோம் நாங்கள், போய் செய்ய போகிறோம், வாங்க போகலாம். நிறைய பேருக்கு இந்த எறா எப்படி உரிக்கிறதுனே தெரியாது தெரியுமா. சில பேர் கையில குத்திப்பாங்க, ஆமா, சில பேர் கொஞ்சம் ஏமாந்தா கையில குத்தி, சில பேர் என்ன பண்ணுவாங்க ஃப்ளஷே புடிங்கி எடுத்துருவாங்க சில நேரத்துல. ஸோ ஆடியன்ஸ் வந்து இது எப்படி உரிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த இங்கே கை வச்சிடக்கூடாது, கை வச்சா குத்திடும், அவ்வளோதான், பாத்துரும். ஆமா, அப்புறம் எறா சாப்பிட்றதே வந்துடும். இதை எடுக்கணும், அதுக்கப்புறம் இதை மொத்தத்தில் நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுக்கணும், அது வால் பிடிச்சி எடுத்தாவே வந்துடும், தோல் தனியாக வந்துடும், ஃப்ளஷு தனியாக வந்துடும். ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகும். அதே மாதிரி பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எறா வந்து மீடியம் சைஸ் எறா வச்சு செஞ்சால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரும். எக்ஸ்ட்ரீம் பெருசாக ஒரு எறா இருக்கும், டைகர் ப்ரான்ஸ்லாம் இருக்கும், அந்த டைகர் ப்ரான்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் அந்த கவுச்சி வாசனை ரொம்ப ஜாஸ்தியாக வரும், அந்த ஃப்ளஷ்லேயே வரும். நீங்கள் என்ன க்ளீன் பண்ணால் என்ன செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மீடியம் எறா வச்சு பிரியாணி செஞ்சிங்கன்னா அந்த எறாலேருந்து வர அந்த ஸ்வீட்னஸ் அந்த பிரியாணிக்கே வந்து செம்ம டேஸ்ட் கொடுத்துருவோம். ஸோ வந்து பெரிய எறா வந்து பிரியாணிக்கு என்றைக்குமே சஜஸ்டட் கிடையாது. ரொம்ப சின்ன சைஸ் பிரியாணி வந்து ரொம்ப பிரியாணி ரொம்ப சின்ன சைஸ் எறாவும் பிரியாணிக்கு போடக்கூடாது, ஏன்னா பிரியாணியில் போட்டு தேடணும், அந்த மாதிரி தேட மாதிரியும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ் பிரியாணி வச்சு என்னம்மா ஆச்சு உனக்கு, மீடியம் சைஸ் பிரியாணியா ஃபுல்லாக போட்டுறா? ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது தடவை நான் கையில் வாங்கியிருக்கேன் எறா வந்து க்ளீன் பண்ணுறேன்ட்டு, எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு, இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும். நாங்கள் செம்ம குத்து, மீசையில் குத்து, முன்னாடி மூக்கில் குத்து, ஆக்டோபஸ் பிரியாணி செய்கிறோம், ஆக்டோபஸ் பிரியாணி வெளியில போய் நம்ம குக் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஆமா, அவுட்டோர்ல குக் பண்ணும்போது அம்மி உரல்ல அரைச்சு செய்யணும் ரொம்ப பிடிக்கும். என்ன இன்னைக்கு ஒரு புடியா? ஆமா, ஏத்து ஏத்து கொட்டுது ஒண்ணும் இல்லதான், ஏச்சே இல்லை, நேராக ஏசி ரூம் போகிறோம், ஏசியில் உட்காந்து சமைக்கிறோம். ஏசியில் சமைக்கிறோம் எப்படி? அடுப்பு இல்லை ஒன்று, இரு அடுப்பு வரும், ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? எனக்கா? நெருப்பு இல்லாத சமையல். அப்போ இன்னைக்கு எப்படி ஏறா பச்சையாக சாப்பிடுவோம்? என்ன இது இவ்வளோ போயிட்டு பாக்ஸ் என்னமா திரி என்னன்னு தெரியுதா? ஏதோ கீக்குன்னு போட்டிருக்கேன், ப்ரெஷர் குக்கர்னு போடுது. ப்ரெஷர் குக்கரில் நம்ம மொத்தமாக சமைக்க போகிறோம். எப்பவுமே ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு தானே சமைப்போம். இது நான் வெறும் இப்படியே கொடுத்து எப்படி சமைக்கிறது? அப்படி தான், இது ஓப்பன் பண்ணி தெரிஞ்சிருக்கு. எலக்ட்ரானிக் ப்ரெஷர் குக்கர், ரோபோ குக், அதாவது ஒரு குட்டி ரோபோ வீட்டுக்கு வந்திருக்கு. எந்திரனில் வர மாதிரியா? ஆமாம், டிவியை போட சொன்னால் தூக்கி போட மாதிரியா? சரி, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் அந்த ரோபோ என்னன்னு. சரி, ஏதாவது வெளியிலங்களே எதுவும் அப்படி பக்கடி எதுவும் வராத, அப்படிலாம் வராது, வராது. ரோபோனா அதுக்குன்னு ரோபோ கிடையாது, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எதையாவது ரோபோனா ரோபோ வெடிக்கிற மாதிரி எதுவும் கொண்டு வர மாட்டேன். அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஆ, பண்ணிடலாம். Congratulations, cooking is about to become easier and exciting. More exciting. Body ரொம்ப சூப்பரா தான் இருக்கு, ஈஸியா தான். சரி, நீ வெயிட் ஆகுது, அது என்னமா பண்ணிட்டு இருக்க?
தூக்க முடியா? ஈஸியா சொல்லிட்டு ஈஸியா இருந்து ஹெவியா இருக்கு. ஆமா குக்கர் ஹெவியா தான், குக்கர் செய்யற வேலை தான் ஈஸியா இருக்கும். ரோபோ மாதிரி தான் இது கலர், ஷைன், அந்த சில்வர் கலர், பிளாக் கலர். பேசிக்கலி கீக் ரோபோ குக்ன்றது ஒரு ப்ரோக்ராம் இன்டெலிஜென்ட் எலக்ட்ரானிக் ப்ரெஷர் குக்கர். இதுல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் குக்கிங் அண்ட் குக்கிங்கை ஈஸி ஆகிறதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு 11-in-1 ப்ரெஷர் குக்கர். ஸோ இந்த கீக் ரோபோ குக்கோட ஒரு ரெசிபி புக்கும் கூட வருது. உள்ள வந்து டேஸ்டியான ரெசிபிஸ் அண்ட் அதோட மெத்தட்ஸோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. புலாவ், கிரேவி, கறிஸ்லேருந்து எல்லா ரெசிபிஸ் அண்ட் அதோட மெத்தட்ஸ் எல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கீக் ரோபோ குக். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணோடனே உள்ள வந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான வயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேச்சுலா அண்ட் அ மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவன் மேட்ச் மாதிரி சூட தாங்கிறதுக்கு 2 கிளவுஸ். இந்த குக்கரில் மெஷர்மெண்ட்டோட 5 liters கெப்பாசிட்டி வரைக்கும் குக் பண்ணுறதுக்கான ஒரு நான் ஸ்டிக் பவுல் இருக்கு. இந்த பவுலில் தான் நாங்கள் குக்கிங்கே இப்போ பண்ண போகிறோம். இந்த லிட்டோட இன்னர் பார்ட் வந்து நம்ம நார்மல் குக்கரில் இருக்கிற டயர் மாதிரியே ஒன்று வரும். அதை ரிமூவ் பண்ணிட்டு அதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி நம்ம அதோட அட்டாச் பண்ண முடியும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டு சாட்டேன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண பிறகு நம்ம நார்மலாக எப்போ போல குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்ஸ் குக்கிங் முடிஞ்சுன்னா அந்த சாட்டையை கேன்சல் பண்ணிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட 11 ப்ரீசெட் ஆப்ஷன்ஸில் இட்லி, ரைஸ், பொங்கல், மீட் குக் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷோ, சிக்கனோ இல்லை பிரியாணியோ, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் செட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் உட்காந்துட வேண்டியதான். அது அதோட வேலையை பார்த்துரும். அண்ட் இதில் மேனுவல்ன்ற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த 11 ப்ரீசெட்டை தவிர நம்ம வேறு ஏதாவது குக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கை நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட வே ஆஃப் குக்கிங்கையும் மாற்றுறதுக்கு குவிக், மீடியம், ஸ்ட்ராங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ப்ரீசெட் முடிஞ்சிருச்சுன்னா அதுவே ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். நமக்கு உடனே பசிக்குது எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அதில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுற வால்வ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். ஃபுட்டை இதிலே வாமா வச்சுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதில் இந்த ரோபோ குக்குக்கு 1 year வாரண்டி அண்ட் 1 வருஷம் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ணிக்க முடியும். ஆன் பண்ணியாச்சா? ஆன் பண்ணுறவருக்கு சாட்டேன்னு ஒரு பட்டன் இருக்கும். சாட்டேனா வந்து வதக்கிறது. அப்படியா? வந்து ஹீட் ஆகிடும், 30 seconds ஹீட் ஆகிடும். ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றி நம்ம எப்போ போல் சமைக்கிற மாதிரி சமைக்கலாம். ப்ரான் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 3-4 நிமிஷம் வரைக்கும் தான் அது வந்து குக் பண்ணணும். அதுக்கப்புறம் அது தம்மில் வேறு குக் ஆகும். ஆனால் 3-4 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப குக் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரான் சாப்பிட போகிறது இல்லை, ரப்பர் தான் சாப்பிட போகிறோம். ஒரு அழகாக்கு அரிசிக்கு ஒரு அழகாக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ் புழுக்கல்ல வேத்துக்கோட்டில் நான் பாட் போட்டுட்டு உட்காந்துட்டுருக்கேன். முடித்த பிறகு அதுவே ஒரு பீப் சவுண்ட் கொடுக்கும். முடித்தோடனே நம்ம ஸ்டீமை ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டீம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கூட ஓப்பன் பண்ணிக்கலாம்.
என்னடா இந்த டிஷ் செஞ்சுட்டு இந்த பிரியாணிக்கு வந்துட்டாங்கன்னு ரெண்டு டிஷ் செஞ்சிருந்தோம். ஸோ ரெண்டும் தனித்தனியாக டேஸ்ட் பண்ணியிருக்கனால டேஸ்டிங்கும் தனியாக வரும், குக்கிங் தனியாக வரும். எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்ம வாசனை இல்லை? வாசனை எனக்கு தெரியாது, கரெக்டாக வந்துருக்குல்ல தண்ணியோட. ஒரு அரிசி கூட உடையல. சீனா இருக்கு. நான் மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி ஓடிச்சு. எறா அப்படியே பஞ்சு மாதிரி. சொல்லிடுவோம். எப்படி இருக்கு பாச்சேன்? சூப்பராக தூக்குது. அதில் வந்து இந்த புளிப்பு புளிப்பு அதாவது எல்லாம் பேலன்ஸாக இருக்குது. இனிப்பு புளிப்பு ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. சூப்பராக இருக்கு, வார்த்தையில் சொல்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. வெறும் கிரேவிலே சாப்பிடலாம் போகுது, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றி சாப்பிடணுன்றதே இல்லை. பிரியாணியும் பஞ்சு பஞ்சு ஆகிடுச்சு. இதுலேயும் இறா சூப்பராக இருந்துருக்கு. இன்றைக்கி தான் வந்து நீங்கள் மீடியம் சைஸ் யாராக வாங்கணும், இதுக்கு நீங்கள் பெருசாக கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பிரியாணிக்கு மட்டும் ரொம்ப பெரிய சைஸ் யாராவது வாங்கிடாதீங்க. இன்றைக்கி ரெண்டு ரெசிபி பார்த்துருப்பீங்க, ப்ரான்லேயே பிரியாணி ஒன்று அப்புறம் கீ ரோஸ்ட் ப்ரான் ஒன்று, ரெண்டுமே அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக குக்கிங் பண்ணுறதோட இந்த இந்த ரோபோ எப்படிமா குக் பண்ணிச்சு, ரொம்ப ஒரு 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 மாதிரி நல்லா நல்ல ஒரு இனோவேஷன், சூப்பராகவே குக் பண்ணிச்சு. நான் ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணேன், அதுக்கப்புறம் வெட்டாக சாட்டேவும் பண்ணேன். ஸோ ஆள் என்னால் வந்து அது உள்ளே எல்லாத்தையும் செஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அம்மா உன்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லுமா இந்த ரோபோ குக் பற்றி, உனக்கு இது ஹானஸ்ட்டாக எப்படி இருந்தது? இது வந்து டைம் சேவ் ஆகுது, சமைக்கிறதே தெரியல, சீக்கிரமாக வேகுது. ஆக்சுவலி டைமிங் ரொம்ப சீக்கிரம் ஆயிடுச்சுல. ஆமாம், பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஆமாம் ஆமாம், ஒன்றுத்திலே செய்கிற மாதிரி ஒரே ஒரே பாத்திரத்துலேயே எல்லாமே செஞ்சுக்கலாம். செஞ்சு செஞ்சு ஒரு ஒரு டிஷ்ஷில் எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதான். பாத்திரம் கழுவுற வேலை மிச்சம். அதாவது ஒரு சமையல் பண்ணணும், ஒரு கடாய் எடுக்கணும், ஒரு குக்கர் எடுக்கணும், அப்புறம் தாளிக்கிறதுக்கு இன்னொரு பாத்திரம் எடுக்கணும், எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் ஒரே பாட்டில் செஞ்சிட்டோம். உண்மையிலே இது ரொம்ப தான் நம்ம சிட்டி தான், சிட்டி தானா இது? ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சத்தியமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் இந்த ரோபோ குக்கில் குக் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். கீழே இருக்க ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.